வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, திடீர்னு வாய்ப்பு கிடைக்கிது உங்களுக்கு ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸ்பேஸ் ட்ராவல்னால் சும்மா ஒரு விண்வெளிக்கு போகிறது மட்டும் கிடையாது, ஒரு லைட்டோட ஸ்பீடில் உங்களை வந்து ஒரு ஃப்ளைட்டில் அனுப்புகிறாங்க. லைட்டோட ஸ்பீடில் போகிற ஃப்ளைட்டில் நீங்கள் வந்து ஒரு 10 லைட் இயர்ஸ் இல்லை ஒரு 20 லைட் இயர்ஸ் அப்படி ட்ராவல் பண்ணுறீங்க. அந்த தூரத்தில் இருக்கிற ஒரு கோளுக்கு போகிறீங்க. இந்த இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, இன்டர்ஸ்டெல்லர் மாதிரி படங்களில். அப்படி ஒரு கோளை கண்டுபிடிச்சி அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க, ஏன்னா இங்கே வந்து இந்த உலகத்தில் இடம் பத்தலை, நீங்கள் வந்து கொஞ்ச நாள் அங்கே போய் இருந்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ 800 கோடி பேர் இருக்கோம், இன்னும் ஒரு 10 வருஷத்துலேயோ இல்லை ஒரு 20 வருஷத்துலேயோ 1000 கோடி பேராக மாறிடுவோம். அப்போ இந்த பூமியில் நமக்கு இடம் பத்தாது. அப்போது என்ன பண்ணுவாங்க, அறிவியல் உலகம் புது ஒரு உலகத்தை கண்டுபிடிச்சி நம்மளை அங்கே அனுப்புவாங்க. அங்கே வந்து கடவுள் இருக்க மாட்டார், அறிவியல் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நம்மளோட நம்பிக்கையை அங்கே கொண்டு போவோம். அதில் எந்த தப்பும் கிடையாது, நமக்கு தெரிஞ்சதை நம்ம கொண்டு போகிறோம். அப்படி இருக்கும்போது வேற என்ன எல்லாம் நீங்கள் கொண்டு போவீங்க, கடவுளை தவிர உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்களை கொண்டு போகணும். கடவுள் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணமே மனுஷனை மனுஷனாக வச்சுக்கிறதுக்கு தான், மிருகமாக மாற்றுறதுக்கு கிடையாது. ஏன்னா மிருகமாக இருந்தோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், மிருக புத்தி கொண்ட மனிதர்கள் எத்தனையோ பேரால் தினம் தினம் நம்ம சமூகத்தில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் செய்கிறவங்க மனுஷங்க கிடையாது, பார்க்குறக்க மனுஷங்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் மன ரீதியாக அவங்கெல்லாம் வந்து மிருக இனத்தை சார்ந்தவர்கள். அவங்கெல்லாம் மிருகமாக தான் இருக்காங்க. அவங்க வந்து மனிதர்களாக சமூகத்தில் சோஷியலைஸ் ஆகாதவங்க. அவங்க வந்து சமூகத்தோட ஏதோ ஒரு சின்ன சின்ன நெருடல்கள் சமூகத்துக்கிட்டேருந்து அவங்கக்கிட்ட போய் அந்த நெருடல்கள் மனிதர்களாக இருந்த அவங்கள மிருகமாக மாற்றிருக்கு. அவங்களுக்கு வேறு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்காததுனால மனுஷனாக மாற முடியாமல் மிருகமாகவே தங்கிடுறாங்க. அப்படி இருக்கும்போது தான் அவங்க அடுத்தடுத்து குற்றங்கள் செய்கிறாங்க. ஏன்னா குற்றங்கள் செய்கிறது அவங்களுக்கு குற்றமாக தெரியாது. குற்றமாக எப்போ தெரியும்னா, மனுஷனாக இருக்கிற வரைக்கும் தான் ஒரு தப்பு குற்றமாக தெரியும், மிருகமாக மாறியாச்சுன்னா குற்றம் குற்றமாக தெரியாது. அப்போது அந்த மாதிரி மிருக குணத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போக போகிறோமா, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா? அதுதான் நம்மளோட கேள்வி. நீங்கள் உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்னென்ன குணங்களை எடுத்துகிட்டு போவீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் கேட்டிங்களான்னு எனக்கு தெரியும். இது வீடியோ இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ஒரு போட்காஸ்ட் மாதிரின்னு சொல்லலாம். நான் நினச்சது என்னென்னா, சரி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம மக்கள் என்னெல்லாம் கொண்டு போவாங்க அடுத்த உலகத்துக்கு, இந்த உலகத்தில் எதையெல்லாம் வேணான்னு விட்டுட்டு போவாங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டிருக்கேன். உங்களோட நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இதுபோல் இன்னொரு புதிய யதார்த்தமான உரையாடலில் பங்கேற்போம். நன்றி.